Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சுவையில பிரிஞ்சி ரைஸ் பண்ண போறோங்க. இந்த பிரிஞ்சி ரைஸை ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா ஒன்னோடு ஒன்று ஒட்டாம அடிப்பிடிக்காம ஒரு சரியான அளவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அடுப்பை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு சேர்த்து அதை அப்படியே மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இது ஒரு 50 கிராம் இருக்குங்க. நாம் சேர்த்த முந்திரி பருப்பு இதே போல் ஒரு பொன் நிறமாக வந்த பிறகு அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. மீதம் இருக்கக்கூடிய அதே நெய்யில் இப்போ நாம் நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 பிரெட்டை இதோடு சேர்த்து இதே போல் மெல்ல மெல்ல பரட்டி விட்டு வறுக்க ஆரம்பிக்கலாங்க. அடுப்பை கண்டினியூவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் சேர்த்த பிரெட்டு இதே போல் மெல்ல மெல்ல நல்லா பரட்டி விட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் சேர்த்த பிரெட் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ இதை நாம் வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணலாங்க. நாம் சேர்த்த நெய் நல்லா கரைஞ்சி சூடேறி வந்த பிறகு ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 அனாசிப்பூ, மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நாம் சேர்த்த எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நெட்டு வாக்கில் கீறின 3 பச்சை மிளகாய், நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் 1/4 கிலோ இருக்குங்க. அடுப்பை இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் சேர்த்த வெங்காயத்தை மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த பிரிஞ்சி ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் நாம் வெங்காயத்தை வெட்டும்போது எந்த அளவுக்கு நைஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வெட்டி வச்சுக்கணுங்க. ஓகே, நாம் சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் அந்த வெங்காயமும் நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நாம் ஆல்ரெடி நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு, அதே போல் நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 150 கிராம் கேரட்டு, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் அளவுள்ள பீன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஆல்ரெடி சேர்த்துருக்கக்கூடிய நெய்யிலேயே இந்த காய்கள் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதே போல் நல்லா வதக்கி எடுத்த பிறகு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை இதோடு சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. நாம் சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. பார்த்தீங்களா, நாம் சேர்த்த தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சுங்க. அந்த வெங்காயம் இருக்கிற இடமே தெரியலங்க, அந்தளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சுங்க. இந்த கண்டிஷனில் நாம் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நல்ல பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கையளவு புதினா தழை, நல்ல பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கையளவு மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி பெரட்டி வறுக்க ஆரம்பிக்கலாங்க. நாம் சேர்த்த மசாலா எல்லாமே அந்த நெய்யில் நல்லா ஃப்ரையாகி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு நாம் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ பாசுமதி அரிசியை இதோடு சேர்த்துட்டு அடுப்பை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கரண்டியால் மெல்ல மெல்ல பெரட்டி விட்டு நல்லா கலந்து விடலாங்க. நாம் இந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்த்துட்டு அந்த பாத்திரத்தில் நாம் சேர்த்த அரிசி எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போல் 1/4 மடங்கு தண்ணி இதோடு சேர்க்கணுங்க. ஓகே, இந்த அளவுக்கு நாம் அந்த அரிசியை நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதோடு சேர்த்துட்டு கூடவே 1/3 கப் அளவுக்கு தண்ணி இதோடு சேர்த்துடலாங்க. அதாவது நாம் சேர்த்த அரிசி 1 கப் அளவுன்னா நாம் சேர்த்துருக்க தேங்காய் பால் 1/2 கப் அளவுங்க, அந்த தண்ணி 3/4 கப் அளவு இருக்குங்க. அப்போ தண்ணி கணக்கில் பார்த்தா 1/2 மடங்கு அளவு வந்துருச்சுங்க. இதுதாங்க சரியான அளவு. ஓகே, இதே போல் நல்லா கலந்து விட்டு 1 முறை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு அதுக்கு மேலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை அப்படியே மூடி போட்டு மூடி விசில போட்டுடலாங்க. அடுப்பை இப்போ இருக்கிறதுலே லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு சரியாக 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒருவேளை விசிலே வராட்டியும் பரவாயில்லைங்க. சரியாக 1-20 நிமிஷம் கழிச்சு நாம் இதை ஓப்பன் பண்ணலாங்க. இதே போல் 1 விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சுங்க. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணலாங்க. வாவ், கம கமனு பசியை தூண்டுற மாதிரி ஒரு சூப்பரான சுமல் வருதுங்க.
இப்போ நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு, கூடவே நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் துண்டுகளையும் இதோடு சேர்த்துட்டு அதை அப்படியே மெல்ல பிரட்டி விட ஆரம்பிக்கலாங்க. இதே போல் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா பிரட்டி விட்ட பிறகு இப்போ நாம் பரிமாறலாங்க. பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று ஒட்டாத ஒரு சூப்பரான பிரிஞ்சி ரைஸை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.